ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபர் ஆல்மண்ட் ஹேர் ஆயிலை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபர் ஆல்மண்ட் ஹேர் ஆயிலை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். பேக்கிங்லாம் இப்படி தான் இருக்குது. பெரிய பாட்டில் இருக்குல்ல, இது டோட்டல் ப்ரைஸ் வந்து 69 ருபீஸ். பெரிய பாட்டில் வந்து 100 ml இருக்குது, சின்ன பாட்டில் வந்து 50 ml இருக்குது. அப்போ இந்த சின்ன பாட்டில் 50 ml, இதில் 3/3 50 ml வாங்கினாலே 150 ml வந்து நமக்கு 60 ரூபான் தான் கிடைக்குது. ஆனால் இது 100 ml வந்து 69 ருபீன்னு சொல்லிட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபா பாட்டில் வச்சுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 9 ரூபா அதிகமாக தான் இருக்குது. இது பாட்டிலெலாம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, கேப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ரீன்றதுக்காக இதை வந்து அந்த அளவுக்கு இதுவாக கொடுக்கல. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் இது பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஃப்ரீ பாட்டில் அதாவது 20 ருபீஸ் பாட்டில் பிளாஸ்டிக்கில் இருக்கும், அது வந்து பாட்டிலில் இருக்கும். ஆனால் அதையும் பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருக்கலாம், பாட்டிலில் இருக்கிறது கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி இருக்குது, பயந்து பயந்து அங்கங்கே வைக்க வேண்டியதாக இருக்குது. இது ஹேரில் இருக்க டேமேஜை வந்து கிளியர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, டேமேஜ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்மூத்தாக வச்சுருக்கும் ஹேரை. ஆமாம், இது வந்து நல்லா ஸ்மூத்தாக தாங்க இருக்குது, ஹேர் ட்ரை ஆகலை. அதே மாதிரி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. இது டேமேஜ் ஃப்ரீயாகவும் ஹேரை பார்த்துருக்கு. அதே மாதிரி நம்மளோட டிப்பு இருக்கு இல்லையா, அந்த வேர் இருக்கு இல்லையா ரூட்டோட டிப்பு, அதை கூட நல்லா ஸ்ட்ராங் படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இதில் மினரல் ஆயில் வந்து 77% இருக்குது, ஆல்மண்ட் ஆயில் 21% தான் இருக்குது. மினரல் ஆயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றும் சைடு எஃபெக்ட் கிடையாது. இது நம்ம பார்த்தோம்னா அந்த கொழகொழப்பு தன்மையே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். சிலதெல்லாம் வந்து ரொம்ப கொழகொழப்பு எண்ணெய் தன்மையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது, ஈஸியாக அப்சர்ப் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ரீன்றதுக்காக வந்து அந்த பாட்டிலில் இருக்கிறதும் இதுவாக கொடுக்கல, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு, அதுவும் இந்த ஆயில் மாதிரி தான் இருக்குது. இதில் சோயா ப்ரோட்டீன் கொடுத்துருக்காங்க, ஆல்மண்ட் ஆயில் இருக்குது, விட்டமின் இ இருக்கிறதுனால மூணுமே சேர்ந்து நம்ம ஏரை வந்து டேமேஜ் ஃப்ரீயாக வச்சுருக்கோம். ஆல்மண்ட் ஆயில் வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது, வெறும் நம்ம வந்து தலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஃபேஸுக்கு பாடிக்கெலாம் எதுவுமே அப்ளை பண்ணிடாதீங்க. இது குழந்தைக்கு தலையில் தடவலாமான்னு கேட்டால் தாராளமாக தடவலாம். இதில் என்ன ப்ராப்ளம்னா ஓவராக வந்து பர்ஃப்யூம் ஸ்மெல் வருதுங்க, இதனால நிறைய பேருக்கு தலைவலிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் டே போடக்குள்ளே எனக்கே தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு, செகண்ட் டே தேர்ட் டேலாம் ஓகே நார்மல் ஆகிட்டேன், ஆனால் செம்மத்தியாக ஸ்மெல் வருது. நீங்கள் என்ன பண்ணலாம், இது கூட ஒரு 1/2 லிட்டர் நம்ம வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த ஸ்மெல் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் இந்த எண்ணெய் ஏர்ஃபால்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, போட்ட அப்பயே வந்து நம்ம முடி வந்து ஸ்மூத் ஆகுது. இது போட்ட உடனே இது அப்ளை பண்ணிகிட்டே வரக்குள்ள முடி நீட்டாக வளர்ந்துருமா அப்படிலாம் கேட்டால் கிடையாது. இதை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, இருக்க முடிய நல்லா பாதுகாப்பாக டேமேஜ் ஃப்ரீயாக வச்சுருக்கும், சாஃப்டாக வச்சுருக்கும், சில்கியாக வச்சுருக்கும். மற்றபடி லாங்காக வளருமானு கேட்டால் வளராது, ஆனால் கொட்டுறதை அவாய்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல, ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிலவங்களுக்கு இது நிறைய கொட்டலாம், சிலவங்களுக்கு இது உடனே வந்து 1 வீக்லேயே நல்ல ரிசல்ட் தரலாம். எப்பயுமே சரி, ஆயில் நம்ம வந்து ஒன்று புதுசாக அப்ளை பண்ணக்குள்ளே கொஞ்சம் டைம் எடுக்குங்க, 1 மந்த் ஆச்சு நமக்கு டைம் எடுக்கும், அது வரைக்கும் கொட்டும் தான். அப்புறமா அந்த ஒரு டைம் எடுத்து நமக்கு ஓகே இந்த வந்து நம்ம ஏற்றுக்குது அப்படின்னக்குள்ள இது வந்து கொட்டுறது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். அதனால் நீங்கள் ஐயோ கொட்டுதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இது வந்து பெர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கிறதுனால ஆனால் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த பெயின் தொல்லை இல்லாததுனால எனக்கு அதை பற்றி தெரியல. அதே மாதிரி வந்து ஒரு சிலவங்க வந்து இது நல்ல ஸ்மெல் வரதுனால பொடுகு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, எல்லாரும் அப்படிலாம் கிடையாது, ஒரு சிலவங்களுக்கு அது மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் எதார்த்தாலும் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த ஸ்மெல்ல உங்களுக்கு தலைவலி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா ஒரு 3 டேஸ் 4 டேஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு மீறியும் உங்களுக்கு தலை வலிச்சுது அந்த ஸ்மெல்லாலன்னு சொன்னால் நீங்கள் வாங்கி எக்ஸ்ட்ரா தேங்காய் எண்ணெய் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த சின்ன பாட்டில் இருக்கு இல்லையா, அது வந்து ஹோல்ஸ் பெருசாக இருக்கும், டக்குன்னு நிறையா எண்ணெய் வந்துடும். ஆனால் பெரிய பாட்டில் இருக்குல்ல, அது ட்ராப் ட்ராப்பாக தான் வரும்.
யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம நல்லா தலைக்கு தளர தடவணும், நமக்கு வந்து இருக்க பின்னணும், நிறைய ஆயில் அப்ளை பண்ணி தலை செய்யணுன்றவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா இது அந்தளவுக்கு ஆயிலியாக இருக்காது. அதே மாதிரி சீக்கிரமாக வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கிறதுனால முடி வந்து ஆயில் இருக்க மாதிரி இல்லாமல் காஞ்சி போன மாதிரி தான் இருக்கும். இந்த ஏர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர் வாஷ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நுனி முடியை எது வரைக்கும் வெடிச்சிருக்கோ அது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து இந்த எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம ரூட்லேயும் சரி முடியிலையும் சரி நீங்கள் தடவிட்டு வாங்க. தடவிட்டு வர வர உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு தடவுக்குள்ளே தெரியும், ஆயிலை தொடக்குள்ளே தெரியும், ரொம்ப பிசு பிசுப்பு தன்மை இருக்காது. ஏரில் தடவுனானே ஏர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு, அப்போயே ஒன் டைம்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் வளருதா கொட்டுமா அப்படின்றத நீங்கள் போக போக செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் தெரிஞ்சிச்சுன்னா 1 month யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு கொட்டுது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வாங்கி மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் வந்து சாதா வந்து ஆல்மண்ட் ஆயில் கிடைக்கும், இது வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வேலை செட் ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு நார்மல் வந்து வாசனை இல்லாத ஆல்மண்ட் ஆயில் கிடைக்கும் இல்லையா, கிடைச்சிருந்தா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நல்லா தாங்க இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனேயே வந்தடையும். Thank you.